ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சட்னி அரைக்க முடியாத நேரத்தில், சாம்பார் வைக்க முடியாத நேரத்தில் இந்த இட்லி பொடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு இப்போ பார்க்கலாம். வாங்க, ஒரு 200 கிராம் முழுத்த பருப்பு எடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் நல்லா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறி நல்லா ஃப்ளேவர் தர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இட்லி பொடி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இந்த இட்லி பொடியில் எல்லாமே நம்ம பருப்பு வகைகள் சேர்த்துறதுனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை லேசாக நம்ம வறுத்துக்கலாம். எந்த பொருளையுமே கருகாமல் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வரைக்கும் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நான். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு, இது மூணையும் நம்ம தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை ஒன்றா சேர்ந்து கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி வறுக்கும் போது ஒரு சூப்பரான வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வகைகளோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நான் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 10 போல மிளகாய் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சொன்ன இல்லைங்களா, 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துடுங்க. எதுவுமே கருகாமல் பார்த்துக்குங்க. மிளகு இப்போ சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. கருவேப்பிலை எல்லா வகையான பொடியிலையும் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தலைமுடிக்கு, கண் பார்வைக்கு, டயபெட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா ஈரம் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது பொடி பண்ண யூஸ் பண்ணாமல் பொடித்ததுக்கப்புறம் இந்த எள்ளு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எள்ளு நம்ம சேர்த்தும் போது. பாருங்கள், எள்ளு நம்ம வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம எள்ளு போட்டோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் எல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். எள்ளு நம்ம சேர்த்தியாச்சு, உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துனா இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்கும். ரெட் மிளகா பொடி நான் சேர்த்துறேன், அதான் காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துறேன். இது ஜஸ்ட் கலருக்காக. இதில் கொஞ்சம் கூட காரம் இருக்காது, ஜஸ்ட் கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைனா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.